வணக்கம். இயற்கை யுகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து கழுவி தோல் சீவி எடுத்துக்கலாம். சிப்ஸு ஸ்லைசரில் வச்சு நம்ம வந்து மெலிசாக வந்து சீவி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக மெலிசாக வந்திருக்குது. இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அதில் ஒரு மாதிரி மாவு மாதிரி வரும். ப்ளஸ் நம்ம அலசி எடுக்கும்போது சிப்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், பார்க்க நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதில் வந்து ஆற வச்சிடலாம். அந்த தண்ணியெலாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அப்படி ட்ரை ஆகும்போது தான் சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். எண்ணெய் வந்து அவ்வளோ ஜாஸ்தி வந்து எடுத்துக்காது. அதனால் நம்ம வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அது மேலே வந்து பரப்பி வச்சிடலாம். பரப்பி வச்சுட்டு ஒரு லஞ்ச் டவல் வச்சு மேலே தொட்டு எடுத்துட்டோன்னா அந்த ஈரம்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா ஆயில் காய வச்சுட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்படியே ஜாஸ்தி போட்டோம்னா வந்து ஒன்று வேகும் ஒன்று வேகாது, ஒன்று மேலே ஒன்று அப்படியே நின்றுக்கும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டே இருக்கணும், கலரிட்டே இருக்கணும். ஏன் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு இடத்துல வந்து ஃப்ரை ஆகும், இன்னொரு இடத்துல வந்து அதே மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கலரி விட்டுட்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். அதனால தான் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னும் மீதி இருக்குது இல்லைங்களா, அதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து இன்னொரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டதும் அதுக்கப்புறம் போடணும். எடுத்த உடனே போடக்கூடாது. எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் ஆயில் வந்து ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் போட்டுனா ரொம்ப சிப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உடனே போட்டோன்னா வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி இழுக்கும், சிப்ஸும் வந்து நல்லா மொறுமொறுன்னு வராது. ஒரு டைம் நம்ம எடுத்துகிட்டு திரும்ப போடும்போது வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். பாருங்கள் போட்டாச்சு. ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது, தனித்தனியாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது எல்லா டைம்லும் ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ரொம்ப நேரம் விட்டாலும் வந்து கருகிடும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதோட வந்து நாம் பெப்பர் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொடுக்கறதா இருந்தாக்கா பெப்பரும் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தாக்கா உங்களுக்கு பிடிச்சாக்க வந்து சால்ட்டு கொஞ்சமும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியான எம்மியான சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.